நம்மளே ரெண்டு நிமிஷம் தள்ளாதீங்கன்னா உங்கள் டூ மினிட்ஸ் ப்ரோ நீங்கள் கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமரா ரெக்கார்டான சில தர்ம சங்கடான நிகழ்வுகள் தான். வீடியோ ஃபுல் ஃபன்னாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான யூடியூப் சேனல் பற்றி உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். ஜாஃபர் நேஷன் அப்படின்ற சேனல் ஃபுட் ரிவியூலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டோட சேனல் தான். வீடியோஸில் செம்மையாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐஸில் ஸ்கேட் பண்ணுவாங்களே அந்த இடத்துல ஒரு லேடி வந்து ஒரு ஆளை வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்திருக்காங்க. திடீர்னு காற்றடிக்க ஆரம்பிச்சிருக்கு. லேடி அப்படியே வந்து பேக் சைட்லேயே அந்த ஸ்கேட்லேயே போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா காற்றுல அவங்களும் அப்படி தள்ளிட்டு போகுது. அது கூட ஃபன் இல்லை, அவங்க விழுந்து வாருவாங்க பாருங்களேன், செம்ம காமெடியாக இருக்கும் அந்த இது. ஸோ அந்த ஆள் வந்து ஒரு பொண்ணு விழுது தூக்குவோம், அது விழுந்து எழுந்ததுக்கப்புறம் அவர் போய் தூக்குறாரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்கார். அவரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார் அந்த பொண்ணு விழுறதை பாருங்களேன். நல்லா அப்படியே செம்மையாக வளர்க்குது. எதுக்கு அந்த இடத்துல போய் நின்றுட்டு இன்டர்வியூ, ஏதாவது ஒரு ஓரமாக சைடில் போய் நின்று எடுக்கலாம்ல, கிராஸ் இருக்கிறதுல. ஸோ இவர் பாருங்கள், இவரெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, வாய்க்குள்ளே ஈ போயிடுச்சு. ஆனாலும் தலையை வந்து அதை சாப்பிட்டுட்டு அழகாக இருந்துன்னு பேசிகிட்டு இருக்காரு. அங்கே இருந்தவங்களோட முகத்தை பார்க்கணுமே. சார் டேஸ்ட் எப்படி இருந்தது சார், உப்பு கம்மியாக இருந்தது? ஆமாம், உப்பு கம்மியாக இருந்தது. உப்பு மட்டும் நல்லா இருந்ததுன்னா சூப்பராக இருந்திருக்கும். உட்டா வெங்காயம் எலுமிச்சு பழம் எல்லாம் கேட்பீங்களே நீங்கள் வேக்கம் கட்டணும். அதை சாப்பிட்டுட்டு பாருங்கள், ரிப்போர்ட்டருக்கு இன்னும் கொடுத்துட்ருக்கான், லைவ் டிவியில் போயிட்டுருக்கு. நம்மளில் பல பேர் வந்து இந்த ஒரு தம்ப்நெயிலில் பார்த்தா உள்ளே வந்திருப்போம். ஒரு லைவ் டிவி சேனலில் ஒரு டிசைனரை கூப்பிட்டு ஒரு பொண்ணு ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அங்கேயே அந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சி ஒரு டிசைன் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ அவரும் ஊசிலாம் வச்சு கஷ்டப்பட்டு ஒரு டிசைனை சூப்பராக ரெடி பண்ணி காட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த தம்ப்நெயிலு. பாருங்கள் என்னென்ன அட்டகாசம் பண்ணிகிட்ருக்காங்க டிவி சேனலில் வச்சுக்கிட்டு. அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸு வேறு ட்ரெஸ்ஸை போட்டு இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுத்து அதை டிசைன் பண்ண சொல்லியிருந்தா பரவாயில்ல, போட்டிருக்க ட்ரெஸ்ஸே டிசைன் பண்ண சொல்கிறாங்க பார்த்திங்க, எவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸாக இருப்பாங்க. அந்த பொண்ணு வைக்கவே எல்லாம் தெரியுதுன்னு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, கட்டி பிடிக்கிறன்ற பேரில் அவரையும் சேர்த்து கவுத்து விட்டுச்சு. இதில் தான் பொண்ணுங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், எப்போ கவுப்பாங்கன்னே தெரியாது, பெரியவர்கள் தெரியாது போல். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எங்கள் பக்கத்துட்டு பையன் மாதிரியே இருக்கான் புசு புசுன்னு. ஸோ இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இது ஒரு ஜந்து, இது அதாவது தெய்வ குழந்தை. கண்ணை பார்த்தீங்களா, மனசில் வந்து ஒரு பொண்ணுன்னு நினப்புன்னு நினைக்கிறேன். என்னென்ன ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறாரு பாருங்கள், போயிட்டு வரப்புள்ள அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒரு வேறு லெவல் ஆக்டர்னு நினப்பு மனசுக்குள்ளே. ஸோ குட்டி பையனாக இருந்ததுனால க்யூட்டாக இருக்குது எக்ஸ்பிரஷன்ஸ். பெரியவங்க பண்ணியிருந்தால் பட்டுன்னு அப்படிப்பாங்க மூஞ்சி மேலேயே. ஐ ஐ ஐ பாருங்களேன், சூப்பராக பண்ணுறாரு தலைவன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இவரோட ஒரு சூப்பரான விஷயந்தான். டே இரா போகுது ரியாக்ஷன், நெக்ஸ்ட் இதுக்கு போகணுண்டா. நாங்கள் நெக்ஸ்ட்டு போக போகிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட்டர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, நம்ம ஊரில் ரமணன் மாதிரி அந்த ஊரில் வந்து இந்த வெதர் ரிப்போர்ட்லாம் சொல்லிட்டுருக்காரு. சொல்லியிருக்கோம் டாக் எவனா அங்கே கூட்டு போனா, டாக் அங்கே கூட்டு போய் அது காலரை பிடிச்சி கடிச்சு கிழிச்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த காலர் அதுதான், ஸோ அதுக்கு வேணுமா அந்த காலர். ஸோ அவர்கிட்ட சண்டை போட்டு அந்த காலரை வாங்குது. டே குட்ரா, டே இதே ஓனர், ஏ காலர் அது குட்ரான்னு சொல்லிட்டு நியூஸ் சேனலில் லைவில் போயிட்டுருக்க ஒரு நியூஸில் இருந்து இந்த அளவுக்கு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஸோ இது பெரிய லெவலில் பேசப்பட்டது. ஏன்னா ஒரு சேனலுக்குள்ளே டாக் கொண்டு வரது தப்பு, ஷோக்குள்ளேயே டாகை வச்சு ஃபன் பண்ணுறாரு. ஸோ இந்த பாருங்கள், இவனுங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறன்ற பேரில் அந்த இன்டர்வியூ பண்ணுற பொண்ணை காலி பண்ணிட்டானுங்க. அட பாவிகளா. இப்போ பார்க்க போகிறது வேறு லெவலில். ஒரு அப்பா வந்து வெதர் ரிப்போர்ட் சொல்லியிருக்கோம், பையன் நடுவில் ஓடி வந்து ஃபன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டினா பரவாயில்ல, எப்போல்லாம் இவர் இப்படி பண்ணிட்டுருக்காரோ அவர் பையனை கூட கூட்டின்னு போயிடுவார். கூட்டின்னு போகும்போது நடுவில் வந்து ஃபன் பண்ணும்போது ஒருத்தர் வந்து தூக்கிட்டு போகிறாரு. வேறு லெவல் ட்ரெண்ட் ஆச்சு அந்த டைமில் இது. இந்த ஆளை நல்லா நோட் பண்ணிங்க. இவர் பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அவங்க தங்கச்சி தான். வீட்டிலேருந்து வரும்போதே மை சிஸ்டர் அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி எடுத்துன்னு வந்துட்டார். ஏன்னா மேட்ச்சில் பெரிய ஸ்க்ரீனில் காட்டும்போது அது என்னோடய தங்கச்சின்னு எல்லாருக்கும் தெரியணும்ல, ஏன்னா இவர் வந்து சிங்கிள்னு எல்லாருக்கும் தெரியணுமா, அப்போ தான் அவர் மிங்கிள் ஆக முடியும். ஸோ சோகமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் இதுவரைக்கும் கமிட் ஆகவே இல்லை. இதே மாதிரி தான் எல்லாத்துலையும் ஃபன் பண்ணி சுற்றிட்டுருக்காரு. ரெண்டாவது பக்கம் வந்து ரொனால்டோ. ஒரு ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுறாரு, ரொனால்டோ கிட்ட வந்து ஏழை உடம்பு ஏதோ கேள்வி கேட்டுருக்காரு. தலைவன் என்ன காரணம்னு தெரியல, மைக்கை பிடிச்சி தூக்கி அனுப்பிச்சு தண்ணியில் கடாச்சிட்டாரு. பெரிய ரிப்போர்ட்டர் மைக்கை தூக்கிட்டு வந்துட்டா, போடா ஓரமாக கோமாளி அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி விட்டார் போல் தலைவன். பக்கத்தில் வந்த காடு அப்படியே வந்து அவரை கூப்பிட்டு ஓரமாக போயிட்டாரு. அந்த ஆளோட மூஞ்சி பார்க்கணுமே, சகிக்கலை. அந்த லெவலில் ஃபன் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு அசிங்கம் யாருமே பட்டிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த அக்கா. ஸோ இந்த அக்காவை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த தெரு என்ன வேலைன்னு கேளு, இந்த பக்கத்தில் இருக்க ஏரியா என்ன வேலைன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல நின்று பேசிட்டு இருக்காங்க மைக்கை பிடிச்சிட்டு. நம்ம ஊர்லலாம் ஏதோ ஒரு டிவி சேனல்லாம் வந்ததுன்னா பசங்களை எட்டி பார்ப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு பயபுள்ள வந்து இவங்களை பயமுறுத்திட்டாங்க. ஜஸ்ட் அந்த ஆளுனோட முகத்தை மட்டும் தான் காட்டினாரு. அதை பார்த்து இந்த அக்கா பயங்கரமாக பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கேமரா ரன்னிங்கில் இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே சமாளித்து சிரித்து, அப்பா என்ன ஒரு அழகான சிரிப்பு, என்னால் தாங்க முடியல, அவ்வளோ அழகாக இருக்கீங்க அக்கா, உங்களுக்கு அப்படி தானே கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்க்க போகிறது போப் பெரிய ஆள் தான் இவர். ஸோ எல்லாருக்கும் நியூ இயர் அன்றைக்கி கை கொடுத்துக்கிட்டே வந்துருந்தார். ஸோ வந்துட்டுருக்கும் என்ன இருக்குன்னா, ஒரு லேடி வந்து அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லை. அவர் மூவ் பண்ணிகிட்டு இருக்குமே டக்குன்னு கையை பிடிச்சதுனால அவர் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சு.
ஸோ அவருக்கு வந்து கொஞ்சம் கோபம் வந்து அந்த லேடியோட கையிலே பலாரணும்னு வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கோவப்பட்டு போயிட்டார். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பெருசாக பேசப்பட்டது அந்த டைமில், பட் இப்போ இல்லை, உங்களுக்காக தெரியணுன்றதுக்காக எடுத்துகிட்டு வந்து காட்டிருக்கேன், பாருங்கள். ஸோ யாராக இருந்தாலும் கையை பிடிச்சி இழுத்தா கொஞ்சம் கோபம் வரதான் செய்யும், பெரியவராக இருந்தாலும் சின்னவராக இருந்தாலும், அது வந்து இயற்கையான விஷயம்தான். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த ஐஸ் மேலே டான்ஸ் ஆடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஐஸில் டான்ஸ் ஆடுறது ரொம்ப கஷ்டம். அதில் ஜெயிச்சதுக்கப்புறம் ரெண்டு கப்புள்ஸ் வந்து, அதாவது அந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டவங்க, கிஸ் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணு அவனை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த ஆள் பிடி கொடுக்கவே இல்லை. அந்த பொண்ணு பண்ணுறதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிரிப்பாக இருக்கும், நம்ம ஊர் வடிவேல் ஸ்டைலில் இருக்கும். ஸோ அந்த ஃபுட்டேஜ் நான் பின்னாடி போடுறேன் பாருங்களேன், செம ஃபன்னாக இருக்குது பார்க்கும்போது. ஊன்னு வராங்க. Guys, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் டக்கு டக்குன்னு வரும், நீங்களும் வீடியோ ஈஸியாக பார்த்துடலாம். ஸோ வேறு என்ன கண்டில் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த தர்மசகரமான நிகழ்வு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். நான் உங்கள் 2 மினிட்ஸ் ப்ரோ.